ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராகிய இயேசுவினுடைய அன்பின் கரம் இந்த நாள் முழுவதும் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி தேவனுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் நன்றி சொல்லும் ஜனங்களாய் நடத்துவதாக. 91 சங்கீதத்தில் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு கொரோனா கொள்ளை நோய் இன்னும் இந்த உலகத்தை விட்டு போகவில்லை. ஆனால் அதைத் தொடர்ந்து மிக பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி கொண்டு வருகிறது. உலக அரசாங்கம் எல்லாம் அதற்காக மிகவும் பயப்படுகிறார்கள். கொரோனா கொள்ளை நோயினாலேயே 2 வருஷங்களுக்கு மேலாக இந்த உலகம் செயல்படவில்லை. பயங்கரமான இந்த கொள்ளை நோயினால் மனித இனம் என்னவாகும் என்று கலங்குகிறார்கள். உண்மைதான், வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பது போலவே உலக முடிவில் மகா பயங்கரமான கொள்ளை நோய்கள் பூமியின் மேல் வரும் என்று இயேசுசாமி சொன்ன சத்தியங்கள் அப்படியே நிறைவேறுகிறது. ஆனால் அன்பானவர்களே, நமது அடைக்கலம் நம் தேவனாகிய கர்த்தரே, உன்னதமானவர் நமது அடைக்கலம். அவருடைய பலத்த கரமே நம்மை பாதுகாக்கும் நிழலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், ஆவியானவருடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம்தான் தேவ ஜனங்களுடைய பாதுகாப்பு. எத்தனை கொலை நோய்கள் வந்தாலும் நம்மை கைவிடாமல் பாதுகாக்க நம்முடைய கர்த்தருடைய முகத்தையே நாம் தேடி இன்னும் அதிகமாக ஜபத்தில் விசுவாசத்தில் நாம் வளர்வோம். தேவனுடைய பலத்த கரம் நம்மை உயர்த்தி உயர்த்தி நடத்தி மகிமைப்படுவதாக இருக்கிறது. நம்முடைய ஜபம் நமது நாட்டு மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிப்பின் ஜனங்களாக மெய்தேவனை அறிந்த ஜனங்களாகவும் மாற வேண்டும். உலக ஜனங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் உலக மக்கள் எல்லோரும் பாவ அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பி உண்மையாக மெய்யான தேவனாம் ஆண்டவராய் இயேசுவை விசுவாசிக்கிற மீட்பின் ஜனங்களாக மாற வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எத்தனை மகிமை அல்லவா! தேவ சமூகத்தை தேடி அதிகமாக ஜெபிப்போம். நம்மை காக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். அன்பி நேச கர்த்தாவே, உலக முடிய மட்டும் நான் உங்களோடு கூட சகல நாட்களும் இருப்பேன் என்று வாக்களித்த ஆண்டவராக இயேசுவே, எத்தனை சீரழிவான கொள்ளை நோய்கள் வந்தாலும் உமது பலத்த கரம் எங்களை பாதுகாத்து ஜெயமடை வைக்கிறதாயிருக்கிறது. எங்களுடைய பாரமான ஜபம் எங்கள் சகோதர சகோதரிகளான கோடி கோடியான எங்கள் தேசத்து மக்களை ஆண்டவரே நீ ரட்சியும், அவர்களை மன்னியும், அவர்களை சீர்திருத்தம், அவர்களை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, இப்பொழுதாகலும் தேவனே, பாவத்தை விட்டு உம்மை தேடும் ஜனங்களாக இந்திய ஜனங்கள் மாற வேண்டும், உலக ஜனங்கள் மாற வேண்டும். ஒவ்வொரு மேல் மனமிறங்கி நீர் காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சிங்கத்தின் வாயை கட்டினீரே.